பொறுமை இழந்துட்டார் புட்டின் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, நேரடி எச்சரிக்கையே இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவோட ஆயுதங்கள், அமெரிக்காவை நேரடியாக தாக்குவோம், அமெரிக்காவோட சேட்டலைட்டுகள் ஆகட்டும், அமெரிக்காவோட இராணுவ தளவாடங்கள் ஆகட்டும், எல்லாமே குறிவைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே அறிவிச்சிட்டாரு. அமெரிக்காவுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, ஐரோப்பா, பிரிட்டன் போன்ற நாடுகள் எல்லாம் கேட்கவே வேண்டாம், எல்லாருக்கும் இதே நிலைமை தான். இவ்வளவு காட்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, கெர்ச் பிராந்தியத்துக்குள்ள நீண்ட தூர ஏவுகணை உள்ள வந்தது தான். அதுல பாதிப்பு அப்படின்னு கேட்டா பாதிப்பு கிடையாது, நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டுருச்சு. ஆனா ஒன்று ரெண்டு உள்ள வெடிச்சிச்சு, அந்த வெடிப்புல எந்த பாதிப்பும் கிடையாது, காரணம் விழுந்த லொக்கேஷன் அப்படி. ஆனா ஏவுகணை உள்ள வந்துருச்சு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பெரிய அளவில் ஆக்ரோஷமான நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உள்ளே வந்திருக்கு. நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன்ப்பா, தாக்குதல் உறுதி அப்படின்னு சொல்லி திடீர்னு யாருமே எதிர்பார்க்கல, அவங்க நாட்டு தொலைக்காட்சியில் திடீர்னு ஒரு உரை ஆரம்பித்து அதில் குறி வச்சு நம்ம மேலே தாக்குதல் நடத்துகிறார்கள், அதனால் பதில் தாக்குதல் அப்படிங்கிறது எல்லா வகையிலையும் இருக்கும், உண்மையான தொடர் நிகழ்வுகளை இந்த நாடுகள் சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு ஒரே போடா போட்டார். அப்ப இது மிரட்டல்களையும் தாண்டி தொடர் நிகழ்வுகள், எங்க வேணாலும் அடிப்போம், எப்ப வேணாலும் அடிப்போம், தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதா. இந்த தொடர்ந்து அடிப்போம்ல எல்லாத்தையும் மனுஷன் கொண்டு வந்துட்டார். பூமியில இருக்கிற அம்புட்டையும் சொல்லி மேல இருக்கிற செயற்கைக்கோள் வரையும் சொல்லவும் எல்லாருக்குமே அதிர்ச்சியில ஐரோப்பா முழுவதும் ஒரு மரண பீதி வர ஆரம்பிச்சது. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பிரான்ஸ் ரஷ்யா கிட்ட இருந்து அவர்களோட செயற்கைக்கோள்களை பாதுகாக்க போராடிக்கிட்டு இருக்கார்கள். பிரான்ஸ் ஏறக்குறைய விண்வெளி படை அப்படின்லாம் அமைச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, ஏதோ ஒரு சேட்டலைட்டை ஏதோ ஒரு காலகட்டத்தில் தட்டி தூக்கிட்டே தான் இருக்காங்க. இதுலேருந்து எப்படா நம்ம தப்பிக்கிறது, நம்மளோட சேட்டலைட்டுகளை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பிரான்ஸ் எல்லாம் கதறக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இப்ப தாக்குதல் அப்படின்னா ஒட்டுமொத்தமா கிளச்சு போட்டுருவாங்க. பதில் தாக்குதல் நடத்த சேட்டலைட்டுகளை குறிவச்சு ஏவக்கூடிய மிசைல்கள் ஏறக்குறைய நாலு பேர்கிட்ட தான் இருக்கு, அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, சீனா. இல்ல சீனா பெயர் சோதிச்சேன்னு சொல்ல மாட்டேங்கிறான், சோதிச்சேன்னு சொன்னாலும் ஊர்ல நம்ப மாட்டாங்க. இந்த மிசைல்களை கடன் கொடுப்பாங்களா விற்பாங்களா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. பிரம்மாஸ்திரம் மாதிரி இதுதான் எல்லார் கையிலையும் இருக்கு. அணுவாயுத தாக்குதலை தடுக்கிறதுக்கு எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் இதான், அதுவும் இந்த மூணு பயல்கள்கிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஐரோப்பாலாம் கதி கலங்கி போகுது. அமெரிக்காவுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு, ரஷ்ய அதிபர் புட்டினோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னும் வாயை திறக்கல, அமைதியாக இருக்கார்கள். அமெரிக்கா அப்படிதான் இருப்பேன், அவன் ஒரு வீணா போனவன், நம்ம தெருவுக்கு ஜெலன்ஸ்கி மாதிரி வர முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு டசன் ஐரோப்பிய தலைவர்களும் குதிச்சிட்டார்கள். பொதுவா இந்த மாதிரி விஷயத்துல ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய ஆதரவு, ரஷ்ய நண்பர்கள் தான் குதிப்பார்கள். அதுக்கடுத்து மெல்ல என்ன செய்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு எட்டி பார்ப்பார்கள். இப்போ அப்படி கிடையாது, ஹங்கேரியில் ஆரம்பித்து இட்டாலி, ஃப்ரான்ஸ், ஜெர்மனின்னு எல்லா பயிலும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குதிச்சு ரஷ்யாவை குறைச்சி எடை போடுறதுல வேலை கிடையாது. ரஷ்ய அதிபர் புட்டினோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே தெரியுது மிகப்பெரிய பின்னடைவை நம்ம சந்திச்சே ஆகணும். அதனால் எந்த விளையாட்டும் தேவையில்லை. உண்மையை சொல்ல போனா ஜெலன்ஸ்கியை காப்பாற்றணும், உக்ரைனை காப்பாற்றணும், எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு போட்டி போட்டு ஸ்டேட்மெண்ட்டோட ஆரம்பிச்சிட்டார்கள். இப்படி ஐரோப்பா மொத்தமும் கதி கலங்கி இருக்கும்போது பிரிட்டன் என்ன பண்றதுன்னே தெரியல. அமெரிக்காயே அமைதியா இருக்கு, ஐரோப்பா கதி கலங்கி உளர ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க வரலன்னு காலில் விழ ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மாவே இவனுங்க பெரிய ஒரு சுனாமியை உருவாக்கி பிரிட்டனை இல்லாம ஆக்கிடுவோம் மாயலே. இப்ப நேரடியாவே அமெரிக்கா, பிரிட்டனை ரஷ்ய படைகள் தாக்கும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டினே அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி தப்பிக்க முடியும், முதல்ல ஸ்டாம்ப் ஷாடை யூஸ் பண்ணாயலா அப்படின்னு கேட்டு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஜெலன்ஸ்கி போய் சொல்லுவார், ஜெலன்ஸ்கி உண்மையே சொன்னாலும் அமெரிக்கா தப்பிச்சுக்க வந்த மிசைல்கள் எல்லா பிரிட்டன் மிசைல்கள் அப்படின்னு சொல்லும். இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, நம்ம தான் இருக்கிறதுலே ரொம்ப வாய் பேசணும் அப்படின்னு பெரிய அளவு பதட்டம். ஆனால் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அமெரிக்கா கூடவே போனாலும் அடி விழுகும், அமெரிக்காவை விட்டு ஐரோப்பா மாதிரி காலில் விழுந்தாலும் நம்மளை மன்னிப்பாங்களான்னு தெரியலை அப்படிங்கிற நிலவில் பிரிட்டன் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அமெரிக்கா ஏதாச்சும் ஒரு வகையில் ரியாக்ட் பண்ணும். அப்படி ரியாக்டே பண்ணலையா, ராஜதந்திர ரீதியில் காலில் விழுவாங்கங்கிறதான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.